வணக்கம். இது தமிழ் அண்டத்தின் திறவுகோல். இந்த உலகத்தில் வாழும் அனைவரும் தமிழர்களே, அனைத்து தமிழர்களுக்கும் என் பணிவான வணக்கம். எனது முதல் விடியத்தை பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த விடியத்தை பார்க்க தொடருங்கள். அதில் எகிப்து மொழி பற்றியும் கட்டுடைக்கும் சூத்திரம் பற்றியும் விரிவாக கூறியுள்ளேன். அந்த விடியத்தின் பெயர் தமிழ்மொழி 5000 வருடம் பழமையானதா, எகிப்து மொழி தமிழா. நாம் குறிப்பிடக்கும் சில புத்தகங்கள் Gardiner Sign List, List of Hieroglyphic Signs by Alan Gardiner, Egyptian Hieroglyphic Dictionary by E.A. Wallis-Budge, Mark Weigel's 2018 edition dictionary, The Gods of the Egyptians by E.A. Wallis-Budge, Ancient Egyptian, A Linguistic Introduction by Antonio Loprino, Sesh Kemeth, Egyptian Scribe, Phonology and Phonetic Reconstruction Project. ஒரு புது சித்திர எழுத்தை பார்ப்போம். F34 ஹார்ட். சித்திர எழுத்து எண் F34. சித்திர எழுத்து விளக்கம் இருதயம், ஹார்ட். இருதயம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இது என்னவென்று பார்ப்போம். இந்த சித்திர எழுத்து எதை குறிக்கிறது? வாருங்கள் பார்ப்போம். டூத், டஸ்க், பல், தந்தம், பால், தந்த. பால் தருவது எது? ஆம், அது கண்டிப்பாக பசுதான். டேக் கேர், பார்த்து கோ, பார்த்த கோ. கோ என்றால் பசுதான். எ ஃபார்ம் ஆஃப் ஸ்டாச்சு, சிலை போல் வடிவம், சுளைப்பால் வடிவ. சுளை போல் உள்ள மடியில் பால் வடியும் பசுதானது. ஹீ விஷஸ் ஃபார், ஹீ லாங்ஸ் ஃபார். ஆசைப்பட்டான், ரொம்ப நாள் ஆசை. அசை பார்த்தான், ரொம்ப நல்ல அசை. இது பசுமாடு நல்லா தலையை ஆட்டுவதை குறிக்கிறது. இந்த சித்திர எழுத்து ஐயமில்லாமல் பசுவின் தலைதான். ஆக இந்த சித்திர எழுத்தின் ஒழிப்பு ஆட்டி. மேலும் ஆதாரங்கள் பார்ப்போம். ஷேஷ் கெமெத் எஜிப்சியன் ஸ்கிரைபில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒழிப்பு ஆட்டி என்று சரியாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆட்டி சித்திர எழுத்தை எப்படி எழுதியிருக்கிறார்கள் பாருங்கள். மேலே இருப்பது எகிப்து மொழியின் ஆட்டி சித்திர எழுத்து, கீழே இருப்பது இது சிந்து எழுத்து. இந்த ஆட்டி சித்திர எழுத்துதான் ஆ என்று ஆனது. ஆம், ஆ என்றால் பசு. ஐயா பூர்ணசந்திரன் அவர்கள் கூறுவதை கேளுங்கள். நான் உங்களுக்கு மூணு வகையான எழுத்துக்களை எழுதி காட்டினேன். முதல் வகை இன்றைக்கி இருக்க தமிழ் எழுத்து வடிவங்கள். அதுக்கு ரெண்டாவது வகை வந்து அதுக்கும் 2000 வருடங்களுக்கு முன்பு சங்க காலத்தில் இருந்த தமிழ் எழுத்து முறை. அதுக்கு அப்புறம் மூணாவது எழுத்து முறைன்றது அதுக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிந்து எழுத்து. இந்த மூணையும் உங்களுக்கு படிப்படியாக வடித்து காட்டினேன். இந்த வடிவங்கள் எப்படி மாறுனது அப்படின்றத சந்தேகம் வரலாம். என்னென்ன மாறுதல் வந்ததுன்றது அதை மட்டும் நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பார்க்குற முதல்ல வந்து ஆ பார்த்தோம், அதுக்கு இந்த வடிவம் அப்படின்ற வடிவத்தை பார்த்தோம். இது வந்து பனை ஓலையில் ஒரு கோடு கிழிச்சு எழுதி திருப்பி மேலே கொண்டு வந்து எழுதுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா சிந்து மக்கள், இந்த தமிழ் சங்ககால மக்கள் வந்து அப்படி செஞ்சிட்டாங்க. இதை எப்படி எழுதுவாங்கன்னா அப்படி எழுதிட்டாங்க. இந்த ஆ வடிவத்தை 45 டிகிரி திருப்பி போட்டவுடனே, இடது பக்கம் திருப்பினவுடனே இந்த வடிவம் வந்துருச்சு. ஏன்னா அகரமும் இகரமும் வந்து அடிப்படை உயிரெழுத்து, அதனால் அது மட்டும்தான். அதை வச்சு தான் சிந்து எழுத்தில் மேற்கொண்டு வடிவங்கள் எல்லாம் உருவாக்குறாங்க. இந்த வடிவங்களை எடுத்துக்கொண்டால் இதுவும் இதை நெடிலாக்குவதற்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், என்று ஆ என்று வடிவம் அமைத்தார்கள். இதை எவ்வாறு அமைத்தார்கள் என்பதற்கு நாம் அகரத்தை முதலில் அமைத்தார்களா, ஆகாரத்தை முதலில் அமைத்தார்களா என்று நாம் சிந்தித்தால், ஆ என்பது பசுவை குறிக்கும். ஆகவே இந்த பசுமாட்டின் வடிவத்தை தான் அவர்கள் ஆகாரத்திற்கு பயன்படுத்தினார்கள். இந்த வடிவங்கள் வந்து அவர்கள் தந்த பொருள். இது ஒரு பசுமாட்டின் வடிவத்தில் அமைந்தது. ஆ என்றால் தமிழில் பசு, அதாவது தனித்தமிழில் ஆ என்றால் பசுவை குறிக்கும். இந்த முறைகளை பயன்படுத்தினார்கள்.
ஆட்டி, சிந்து எழுத்து ஆ, தமிழ் எழுத்து ஆ. இந்த மூன்று படங்களையும் நன்றாக பாருங்கள். இது ஆட்டி என்கிற சித்திர எழுத்து, இது சிந்து எழுத்து ஆ. இது தமிழ் எழுத்து ஆ. உலகை ஆண்ட முதுமொழியாகிய தமிழ் மொழி எப்பொழுது தாக்குதலுக்கு உள்ளானது என்ற வரலாறும் இந்த ஆ என்கிற சித்திர எழுத்தில் ஒளிந்துள்ளது. இந்த ஆட்டி என்கிற பசுத்தலை உருவம் கொண்ட சித்திர எழுத்து சிந்து எழுத்தாக மாறும் பொழுது இது பசுத்தலை என்பதை குறிப்பதாகவே இருக்கிறது. இந்த எழுத்து தமிழியாக மாறும் பொழுது தேவையில்லாமல் இந்த உருவத்தை 90 கோணம் திருப்பி இது பசு என்கிற ஆவின் தலை சித்திர எழுத்துதான் என்ற வரலாற்றை மறைக்க முற்பட்டிருக்கிறார்கள். ஆக 4000 வருடம் முன்னரே தமிழ்மொழி அரசியல் தொடங்கியது. நன்றி.